ஒரு ரெண்டு படம் நடிச்சா நம்ம ஹீரோயினுங்க ப்ரமோஷனுக்கு நான் வரமாட்டேன். அதுக்குன்னு ஒரு அட்வான்ஸ் கொட்டி இது வச்சுக்கோ, அதுக்கு நான் வருவேன். ப்ரமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்காங்க சார், ப்ரமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்க. அவங்க நடிச்ச படத்து பல அக்கிரமம் இருக்கு, அதெல்லாம் பேச வேணா, ப்ரொடியூசர் வேண்டான்ட்டாரு. நல்ல கதை இருந்தா போதும், உள்ள போறாங்க. ஹீரோ ஹீரோயின் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால இருந்தது, ஆனா இப்ப ஒதுக்கிட்டாங்க. இப்ப பாருங்க, இந்த ஒரு வருஷத்துல பல பெரிய படம் கோடி கணக்கான செலவு பண்ணும். நான் எந்த படம் எல்லாம் சொல்ல, பொதுவா சொல்றேன், இல்ல நான் சொல்ல, அது ஏன்னா வம்பா படம் வம்புப்பா சில பல பல கோடி படங்கள்லாம் இப்போ காணும். வருத்தப்படுறாங்க, ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறான், அதான் எனக்கு பெரிய வருத்தம். சின்ன படங்கள்லாம் பெரிய படமா இருக்கு. இந்த வாழைன்னு ஒரு படம் நல்லா போச்சு. இப்ப ரப்பர் பந்து, ரப்பர் பந்த பெருசாக்கிட்டாங்க. நான் ஒரு தியேட்டர் சொல்றேன், ரெண்டு ரெண்டு நீ வாவான்னு வாழ்த்தாங்க. நீ அதுலயே அதுலயே இருக்க. மீடியா நண்பர்கள், பத்திரிகையாளர்களை கேட்பேன், உள்ளதை எழுதுங்கள், நல்லதை எழுதுங்கள், குறைகளை கொஞ்சம் குறைத்து எழுதுங்கள். ப்ரொடியூசர் எந்த வகையிலும் பாதிக்க கூடாது. உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. பத்திரிகை சுதந்திரம் என்பது யாரும் விலங்கு போட்டு மாட்ட முடியாது. நம்ம மனசாட்சி தான், உங்க மனசாட்சி தான். அதுவும் சின்ன படங்களுக்கு நல்லாவே எழுதுறீங்க, நல்லாவே ப்ரமோட் பண்றீங்க. உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. வாழும் நாளெல்லாம் மற்றவரின் நலனை சிறப்பாக்கிட எப்போதும் இதயத்திலிருந்து உதிக்கும் வார்த்தைகள் வெள்ளையாய் எப்போதும் உழலும் வெள்ளமாய் அழைக்கிறோம். விநியோகசர் தங்க தலைவர் திரு கே ராஜன் அவர்களை இன்னைக்கு ஒரு பெரிய கண்டென்ட் இருக்கு. சென்னையில கஷ்டப்பட்டு பசியால் வாடி உழைத்து வெற்றி பெற முடியாமல் கோயம்புத்தூர் போய் அங்க உழைத்து சம்பாதித்து பணம் சம்பாதித்ததை விட இந்த நட்புகளை, காரைக்கால் நட்பு, கடலூர், மற்ற பல ஒரு அஞ்சாறு மாவட்டம் சொன்னாங்க. தமிழ்நாடு பூரா அவருக்கு நட்பு வட்டார்கள் உயிராக இருந்திருக்கிறார்கள், ஒரு துணையாக இருந்திருக்கிறார்கள். அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார், நிச்சயம் சத்தியம் இந்த படம் வெற்றி பெறும். நீங்க தமிழ் சினிமாவுக்கு வேணும். இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா தமிழ் சினிமா உங்களை இழந்ததுன்னு அர்த்தம் ஆகாது. நிச்சயம் என்ன, ட்ரெய்லர் பார்த்தோம், திருப்தியா இருந்தது. மணி மணிமூர்த்தி டைரக்டர் ரொம்ப திருப்தியா இருந்தது, எந்த குறையும் இல்லை. மியூசிக் பிரமாதம். அந்த கிராமத்துல அந்த கோயில் திருவிழா சாங்கு, நீங்க எங்க போயிருப்பீங்க, என்ன அழகா எடுத்துருக்காங்க. நீங்க செட் பண்ணி பண்ணா கூட அப்படி பண்ண முடியாது. பார்க்க அழகா, ஏதோ மக்களை இவங்க தமிழ் நேச்சுரா நேச்சுரா, ஏதோ வரிசையை பார்த்த ஷாபம் டாப் ஷாங்கில் அவ்வளவு அழகா இருந்தது. பாட்டு நல்லா இருந்தது, கிராமியம் பிரமாணமா இருந்தது. அதோட ஒரு இஸ்லாமிய சகோதரர் திருமணம் காட்டினீங்களே, முஸ்லிம் மற்றும் சில மதங்கள் அத்தனையும் எம்மதமும் நமக்கு சம்மதம். எல்லா மதத்திலையும் நல்லவைகள் இருக்கிறது. எல்லா மத கடவுள்களும் இல்ல அவதாரங்களும் நல்ல விஷயம். மனித குலம் வாழ்வதற்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. எது இதுல நல்லா இருக்குமோ அதை எடுத்துங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இங்க பாருங்க, இந்த யூனிட்டை பார்த்தா எனக்கு
அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ப்ரொடியூசர் என்னடானா அவ்வளோ சந்தோஷமா வாழ்த்திட்டு போறாரு, எல்லாரும் எனக்கு உதவியா இருந்தாங்கன்றாரு. டைரக்டர் ப்ரொடியூசர் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாருன்றாரு. எல்லாருமே கோஆப்ரேஷன் அப்படி இருந்திருக்கு. ஏறக்குறைய குறுகிய நாளில் தான் முடிச்சிருக்காங்க, அது பெரிய விஷயம். நிறைய செலவு பண்ணி படத்துக்கு என்ன, அசோக் குமார் நல்லா பேசினான், ரொம்ப நல்லா பேசினான். ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணும், டைரக்டர் என்ன பண்ணும் என்பதே ரொம்ப ஷார்ட்டாக அழகாக சொன்னேன். கதை தான் முக்கியம், கதைக்கு என்ன செலவு பண்ணணுமோ அதை பண்ணும். ஹீரோவுக்கு செலவு பண்ணினா புட்டுக, ஹீரோ ஹீரோயினுக்காக நீ செலவு பண்ணு வச்சுக்கோ, கதை இல்லாம நீ காலி. அவங்க இருப்பாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. ஏன்னா நாலு ஏமாளி அடுத்து அவங்க கதவை தட்ட போறான் ப்ரொடியூசர். ப்ரொடியூசர் தான் ஏமாளிங்க. நடித்தருக்கு வந்துட்டு இருக்கான் நூத்து கணக்கான ப்ரொடியூசர். இப்ப 300-400 படங்களை ரிலீஸ் பண்ண முடியல, வியாபாரம் இல்லை, தியேட்டர் கிடைக்கல, கியூபுக்கு பணம் கட்ட முடியல, கியூபுக்கு அவ்வளோ சிரமம் ப்ரொடியூசர்ஸ். அந்த சூழ்நிலையில நம்ம கார்த்திகேசன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை அற்புதமாக பண்ணியிருக்கீங்க, மனம் நிறைந்து வாழ்த்துறேன். இது நல்லா போகும், ஏன்னா இப்போ சின்ன படங்கள் ஓடுவதற்கான நேரம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பல சின்ன படங்கள் பெரிய படம் ஆயிடுச்சு. மக்கள் நல்ல கதை இருந்தா போதும் உள்ள போறாங்க. ஹீரோ ஹீரோயின் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால இருந்தது, ஆனா இப்ப ஒதுக்கிட்டாங்க. இப்ப பாருங்க, இந்த ஒரு வருஷத்துல பல பெரிய படம் கோடி கணக்கான செலவு பண்ணும். நான் எந்த படம் எல்லாம் சொல்ல, பொதுவா சொல்றேன், இல்ல நான் சொல்ல, அது ஏன்னா வம்பப்பா சில பல பல கோடி படங்கள்லாம் இப்போ காணும், வருத்தப்படுறாங்க, ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறான், அதான் எனக்கு பெரிய வருத்தம். சின்ன படங்கள் தான் பெரிய படமா இருக்கு. இந்த வாழைன்னு ஒரு படம் நல்லா போச்சு. இப்ப ரப்பர் பந்து, ரப்பர் பந்த பெருசாக்கிட்டாங்க. நான் ஒரு தியேட்டர் சொல்றேன், ரெண்டு ரெண்டு நீ வாவான்னு வாய்த்தான், நீ அதுலயே அதுலயே இருக்க. ஏன் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ என் தம்பி அந்த ப்ரொடியூசர். ஆனா என்னோ தெரியல, நான் படம் பார்க்கல, பட் படம் நல்லா போய் ப்ரொடியூசர் லாஸ் ஆகாம இருந்தா நல்லது. அதுல பல பேரு பத்திரிகை நண்பர்களை காரணம் சொல்றாங்க, இந்த படம் ஃபெயிலியருக்கு விமர்சனங்கள் வித்தியாசமா எழுதந்தான் காரணம் என்று சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை, விமர்சனங்கள் படத்துடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவிதான். இல்லை இல்லை, விமர்சனம் வேணும். அதனால்தான் இந்த சகோதரர்கள்லாம் அழைத்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க இப்ப ப்ரொடியூஸ் ஹெல்ப் பண்ண படத்தை ப்ரமோட் பண்ண போறீங்க. இதுல நல்லது இருக்கிறத நல்லதா எழுதுங்க, குறை இருந்தா குறைவா எழுதுங்க. ஏன்னா ப்ரொடியூசர் எவ்வளவு பண்ண, இப்பவே 5 கோடி. அதனால நம்ம ஏதோ பேனால மை போட்டோன்றதால இப்ப மை கூட போடல, எல்லாம் பால் பாயிண்ட் பெண்ணு. அதாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போயிருந்தோம், அங்க உள்ள ஒரு போர்டு எழுதியிருந்தோம், இங்கே சாப்பாடு நன்றா இருந்தால் வெளியில் சொல்லுங்கள், இந்த ஹோட்டல்ல சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, அப்படி நல்லா இருந்தா வெளியிலே சொல்லுங்கள், இந்த சாப்பாட்டில் ஏதும் குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக் கொள்ளுகிறோம், நன்றாக சமைக்கிறோம். அதாவது குறைய இருந்தா எங்கிட்ட சொல்லு, நிறைய இருந்தா மக்கள் கிட்ட சொல்லு, வியாபாரம் பெருகும். அதனால இப்ப வந்த பெரிய படங்கள்ல என்ன குறையோ, இயக்குனர் எதிர கோட்டையிட்டாரோ கதையில கோட்டையோ எப்படியோ போனா கூட ப்ரொடியூசர் லாஸ் ஆயிட்டான், ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறாங்க, மீது யாருக்கும் லாஸ் கிடையாது. அப்ப அந்த ப்ரொடியூசர் எவ்வளவு வேதனைப்படுவோம். அதனால பண்றத
செலவு எத்தனை கோடி என்பதாலும் அல்ல, அதில் எவ்வளவு கதை இருந்தது, அந்த கதையை எவ்வளவு சிக்கனா அழகாக எடுத்து சொன்னீர்கள். இந்த ரெண்டு ஜாம்பா உட்கார்ந்துருக்காங்க, உதயகுமார் பேரரசு எப்படிப்பட்ட படங்கள் பண்ணாங்க, ரஜினி சாரை வச்சு எத்தனை வெற்றி படம், கார்த்திகை வச்சு வெற்றி படம், உதயகுமார் நம்முடைய பேரரசு விஜய் வச்சு வெற்றி படங்கள் கொடுத்த ரெண்டு இயக்குனரும் சின்ன படம் தயாரிப்பாளர், வளரணும் வாழணும் வெற்றி பெறணும்னு தொடர்ந்து வாழ்த்து வர்றாங்க. மனம் நல்ல மனம் வாழ்த்துவதற்கென்று ஒரு மனம் வேண்டும், அந்த நல்ல மனம் தான் தொடர்ந்து எங்க சின்ன புருஷெல்லாம் பெருசாகணும், பெருசா வரணும். இந்த ஒண்ணு இல்ல, இந்த படம் வெற்றி பெற்றதுன்னா நம்ம கேசவன் என்ன பண்ணுவாரு, கார்த்திக் கேசவன் அந்த படத்தை இன்னொரு படம் உடனே தயாரிப்பாரு, அது மணிரத்னமா இன்னொரு டைரக்டரா யாரோ டெக்னீஷியன்ஸ், இந்த செட்டு நல்ல செட்டு அதே வச்சு பண்ணுவார், தொடர்ந்து படம் பண்ணுவார். ஒரு ஹீரோ கிட்ட கோடி கோடியா கொடுக்குறீங்க, அந்த ஹீரோ அந்த பணம் எல்லாம் என்ன கொண்டு வைக்கிறார், திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வருதா, யோசிச்சு பாருங்க. அது அஞ்சு கோடியோ பத்து கோடியோ இருபது கோடியோ, ஒரு ஹீரோ ஒன்பது ப்ரொடியூசர் கிட்ட இறக்குற 75 கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, அட்வான்ஸ் யாருக்குமே படம் பண்ணல. சிலருக்கு படத்தை பாதி முடிச்சுட்டு ஒரு படத்தை இந்தியில பணம் அதிகமாக கொடுத்தாங்கன்னு இந்தியன் அடிக்க போயிட்டார். அந்த ப்ரொடியூசர் கதி என்ன, எவ்வளவு வட்டிக்கு வாங்கியிருப்பாரு, கொஞ்சமாவது மனச வேண்டாமா, நீங்க 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 படம் எடுக்க அவங்கள அவங்கள படம் எடுக்கிறாங்க, படம் எடுத்து லாஸ் ஆகி அந்த கடன் அடைக்க மூணு படம் அடிச்சிங்க, இதெல்லாம் நடந்ததா இல்லையா? அப்ப ப்ரொடியூசருக்கு எவ்வளவு கஷ்டன்றத உணர வேண்டாமா, ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் நீங்க தாங்கி பிடிக்கணும், அப்பதான் அவங்க சினிமாவை தாங்குவாங்க. சினிமா நல்லா இருக்கணும்னா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், கதாசிரியர் நல்லா இருக்கணும், டைரக்டர் நல்லா இருக்கணும். ஏன்னா கதையை உருவாக்கி கொடுப்பவன் தான் கதாசிரியர். வேதானந்த சொல்லுவார், நீ பூவாய் இருப்பதை விட செடியாயிரு. ரோஜா மலர் காலையில் மலரும், பறித்து சொல்லுவார்கள் மாலையில் வாடிடும், தூக்கி போட்டுருவாங்க. மலராய் இருந்தால் காலை மலர்ந்து மாலையில் உலர்ந்து விடும், செடியா இருந்தால் பூத்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து ஆயிரம் ஆயிரம் பூக்களை தரும், அதை நாம் பறித்து சூடி கொள்ளலாம். அதே போல என் தயாரிப்பாளர் செடியால் இருந்து பல படங்களை தர வேண்டும், நல்ல படங்களை தர வேண்டும், தமிழ் பெருமையை காக்க வேண்டும். கார்த்திகேசன் நல்லா எழுதுங்க. அப்புறம் அந்த விழா பார்த்தோம், டிசிப்ளின் லாரான ஒரு டிஷர்ட் கொடுத்து அந்த யூனிட்டி இவர்கள்தான் உழைத்தவர்கள் என்கிற அடையாளம் காட்டியிருக்கார். டைரக்டருக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்திருக்காரு. அதை இன்னொரு எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இந்த நடிச்ச மூணு ஏழு ஆடுகள் இருக்காங்க இந்த தமிழ் சினிமாவில். ஒரு ரெண்டு படம் நடிச்சா நம்ம ஹீரோயினுங்க ப்ரொமோஷனுக்கு நான் வர மாட்டேன், அதுக்குன்னு ஒரு அட்வான்ஸ் கொத்தி இது வச்சுக்கோ, அதுக்கு நான் வருவேன். ப்ரொமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்காங்க சார், ப்ரொமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்க அவங்க நடிச்ச படுத்து பல அக்கிரமம் இருக்கு, அதெல்லாம் பேச வேணாம், ப்ரொடியூசர் வேண்டான்ட்டாரு. அதனால நமக்கு வேணாம், நான் என் அருமை சகோதரர்கள் என்னுடைய அருமை தம்பிகள் மீடியா நண்பர்கள் பத்திரிகையாளர்களை கேட்பேன், உள்ளதை எழுதுங்கள், நல்லதை எழுதுங்கள், குறைகளை கொஞ்சம் குறைத்து எழுதுங்கள், ப்ரொடியூசர் எந்த வகையிலும் பாதிக்க கூடாது, உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணனு அவசியமே இல்லை, உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது, பத்திரிகை சுதந்திரம் என்பது யாரும் விலங்கு போட்டு மாட்ட முடியாது, நம்ம மனசாட்சி தான், உங்க மனசாட்சி தான். அதுவும் சின்ன படங்களுக்கு நல்லாவே எழுதுறீங்க, நல்லாவே ப்ரொமோட் பண்றீங்க, உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. இந்த படம் லாரா வெற்றியுடன் வாரா, லாபம் நல்ல முறையில் தான், என் ப்ரொடியூசரையும் இயக்குநரையும் காப்பாற்று, உடன் நடித்த அத்தனை பேரும்
டெக்னீஷியன்ஸ் உட்பட மியூசிக் டைரக்டர் அத்தனை பேரும் வெற்றி பெற்று அடுத்து படங்கள் செய்ய வேண்டும் என்ற வாழ்த்து எழுதுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.